ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, நம்ம சிஞ்சிண்டாவில் கிளாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கும்பர் வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எப்படி ஈல்டு கொடுக்குது, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபார்மர் ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சீசனுக்குமே வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ரகமாக தான் இருக்குது. இப்போ வந்து சம்மரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய ஒரு காயாக இருக்குது. இது வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரே யூனிஃபார்ம் சேஃபு சைஸு இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டு ஃபேர்ம்னஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி வந்து எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய அளவிலான வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. என்னன்னாக்கா நீங்கள் வந்து பட் இதுக்கு கொடி கட்டி மேலே கொடி ஏற்றி விட்டிங்கன்னா நல்ல ஒரு கிராப் செட் ஆகும், நல்ல கிராப் செட் ஆகும். மினிமம் ஒரு ஏக்கருக்கு இல்லைன்னு பார்த்தா கூட உங்களுக்கு 20 tons வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாம் சாதாரணமாக. அதுக்கு மேலே நிறைய ஈல்டு எடுக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. அதை கல்டிவேஷன் பண்ணக்கூடிய நம்ம எப்படியெல்லாம் அதுக்கு பராமரிப்பு கொடுக்குறோமோ அதை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ அந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லா ரகக்கும் போடுற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு எல்லா சீசனுக்கும் போடுற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா த்ரோட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் போய்கிட்டே தான் இருக்குது குக்கும்பரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குலினரி பர்பஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலடுக்கு இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய டிமாண்டாக தான் இருக்குது. நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கிராப்பு மினிமம் இல்லை இல்லைனாலே நம்ம ஒரு ஏக்கரில் மினிமம் 2 லட்சம் வரைக்கும் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மெயின் கிராப்பாகவும் நீங்கள் போடலாம். ஸோ இல்லை அப்படி இல்லை, நம்ம முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தக்காளி இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பயிர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கொடியெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது, அந்த கிராப்பு வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச தக்காளி கிராப் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு, அதில் ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு கிராப் நம்ம போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வெரைட்டியில் நீங்கள் குக்கும்பர் பிளான் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு அடிஷ்னல் இன்கம் நல்லா ஏர்ன் பண்ணலாம். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெயிலியர் ஆகாமல் நல்ல மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சைஸ் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும், ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆவரேஜ் லென்த், அதாவது 20 சென்டிமீட்டர்னால் 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 காய் வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து 1 கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்துடும். ஸோ நல்ல வெயிட் இருக்கக்கூடியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா. நம்ம இப்போ வந்து கரெக்டாக சோவிங் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோவிங் பண்ணிங்கனா நல்ல ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு கிராப்பாக இருக்குது. ನಮಸ್ಕಾರ ಸರ್, ನಾನು ಎಲ್ ಶಿವರಾಜ್ ಅಂತೇಳಿ ಸಿಂಜೆಂಟಾ ಇಂಡಿಯಾ ಪ್ರೈವೇಟ್ ಲಿಮಿಟೆಡ್ ಅಲ್ಲಿ ಟೆರಿಟರಿ ಮ್ಯಾನೇಜರ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸರ್. ಈಗ ನೀವು ನಿಮ್ಮ ಹೆಸರು, ನಿಮ್ದು ಊರು ಸರ್? ನಮ್ಮ ಹೆಸರು ವಿಶ್ವನಾಥ್ ಅಂತ, ಊರು ನರಜನಕುಟ್ಟೆ, ಕುಣಿಗಲ್ ತಾಲೂಕು ಹತ್ತಿರ ಹೋಬಳಿ, ತುಮಕೂರು ಡಿಸ್ಟಿಕ್. ಈಗ ಸೌತೆಕಾಯಿ ಬೆಳೆದಿದೆ ಸರ್, ಯಾವ ತಳಿ ಬೆಳೆದಿದೆ? ಇದು ಬಂದು ಗ್ಲಾಸಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಯಾವ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾಟಿ ಮಾಡಿದ್ರಿ? ನವೆಂಬರ್ ಮಾಡಿದ್ದು. ಓಕೆ, 45 ದಿನಕ್ಕೆ ಕಾಯಿ ಕಿತ್ತು. ಫಸ್ಟ್ ಒಂದ್ 2 ಕೋಟ ಕಮ್ಮಿ ಬತ್ತು. ಓಕೆ, ಆಮೇಲೆ 3ನೇ ಕೋಟ 4ನೇ ಕೋಟದಿಂದ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು. ಓಕೆ, ಎಷ್ಟು ಎಕರೆ ಏರಿಯಾ ಇದೆ ಈಗ? ಇದು 15 ಕುಂಟೆ, ಅರ್ಧ ಎಕರೆಗಿಂತ ಕಮ್ಮಿ. ಎಷ್ಟು ಕೊಯ್ಲು ಮಾಡಿದಿರಿ ಇಷ್ಟೊಳಗೆ? ಈಗ 14ನೇ ಕೊಯ್ಲು ಮಾಡಿದ್ವಿ. ಎಷ್ಟು ಇಳುವರಿ ಬಂದಿದೆ ನಿಮಗೆ? 14ನೇ ಕೊಯ್ಲಿಗೆ ಒಂದು 400-430-450 ಮೂಟೆ ಕಾಯಿ ಕಿತ್ತಿದ್ದೀನಿ. 430 ಅಂದ್ರೆ ಅರೌಂಡ್ ಒಂದು 10 ಟನ್ ತನಕ ನಿಮ್ಗೆ ಇಳುವರಿ ಬಂದಿದೆ. ಆಮೇಲೆ ಒಳ್ಳೆ ಇಳುವರಿ ಬಂತು, ಗಿಡ ಚೆನ್ನಾಗಿ ಬಂತು. ಓಕೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ಸರ್. ಒಂದು 2.5 ಪ್ಯಾಕೆಟ್ ಬೀಜ ನಮ್ಗೆ ಖರ್ಚು ಒಂದು 30,000 ಆಗಿತ್ತು, ಒಂದ್ 78,000 ಅಧಿಕ ಆಗೈತೆ ಆದಾಯ. ಆಮೇಲೆ ಇದರಲ್ಲಿ ಇಳುವರಿ ನೋಡಿದಾಗ ಇಳುವರಿನೂ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಹಾಗೆ ಬಿ ಗ್ರೇಡ್ ಕಾಯಿಗಳ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಹೆಂಗಿದೆ ಸರ್? ಈಗ ಒಂದ್ಸಲಿ ಕೀಳಕ್ಕೆ ಇದ್ದಾಗ 10 ಮೂಟೆಗೆ ಒಂದ್ 1/2 ಮೂಟೆ ಬರೋದು. ಓಕೆ, 30-50 ಮೂಟೆ ಒಂದ್ 3 ಮೂಟೆ ಬರೋದು ಅಷ್ಟೇ. ತುಂಬಾ ಕಡಿಮೆ, ಸೆಕೆಂಡ್ಸ್ ಇಲ್ಲ, ಫುಲ್ ಎಲ್ಲ ಒಂದೇ ಇಷ್ಟು ದಬ್ಬ, ಒಂದ್ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ಳೋಷ್ಟು ಉದ್ದ ಲೆಂತ್ ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ. ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಚೆನ್ನಾಗಿ ಬಂದೈತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಓಕೆ, ನೆಕ್ಸ್ಟ್ ರೋಗ ಔಷಧಿ ಹೊಡೆಯೋದ್ರ ಬಗ್ಗೆ? ಇದು ಧೋನಿ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ರೋಗ ಬರೋದು, ಪರಂಗಿ ರೋಗ ಅಂತಾರಲ್ಲ, ಅದು ಇದಕ್ಕೆ ಕಡಿಮೆ. ಬೇರೆ ಇದಕ್ಕೂ ನೋಡ್ಕೊಂಡ್ರೆ ಇದು ಕಡಿಮೆ ಬರ್ತದೆ. ಕಡಿಮೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳಿಬಹುದು. ಚೆನ್ನಾಗಿ ಕುಣಿಗಲ್ ಭಾಗದ ರೈತರಿಗೆ ನೀವು ಗ್ಲಾಸ್ ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ ಬೆಳೆಯೋದಕ್ಕೆ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡ್ತಾ ನಾವು ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಗಳಿಗೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ ಸರ್. ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು ಸರ್. ಗ್ಲಾಸ್ ಹಾಕಿದ್ದೆ.